பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியின் அடுத்த கட்டத்தை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். ஒரு பக்கம் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த வாழ்க்கையின் ஊடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அல்லாஹ் இஸ்லாத்திற்காக வேண்டி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களையும் தன்னுடைய அன்பளிப்பாக கொடுத்து கொண்டே இருந்தான். இருந்தாலும் கூட துயர ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏற்படுத்திய தாக்கம், அத்தோடு தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிம் தனது அன்பு துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்தமை, இரண்டும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையான துயரத்தில் வாட்டியது. இந்த எல்லாவற்றிற்கும் அல்லாஹு தஆலா ஆற்றுப்படுத்தும் விதமாக, ஆறுதல் தரும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்ய நாடுகின்றார். ஒருபுறம் வெற்றியினுடைய வாசல்படிகள் திறந்திருக்கின்றது, பல பேர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு பல பேர் இஸ்லாத்திற்கு வந்து தங்களை இந்த மார்க்கத்தில் இணைத்துக் கொள்கின்றார்கள், அதுவும் பெரும் பெரும் தலைவர்கள். இன்னொரு புறம் அந்த கொடுமைகள் அது இழைக்கப்பட்டது, தங்களுடைய மக்காவில் இருந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் இவைகள் எல்லாம் நபி அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய பரிசை கொடுக்க நாடினான், அவர்களை ஆறுதல் படுத்த விரும்பினான், அவர்களை அரவணைக்க விரும்பினான். அதற்காக அல்லாஹ் இந்த உலகிலே யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரும் ஒரு பரிசை கொடுத்தான். அதை இனிமேலும் யாருக்கும் கொடுக்க முடியாது, இதற்கு முன்னாலும் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. அதுதான் மிஅராஜினுடைய பயணம். மக்காவினுடைய வாழ்வின் கிட்டத்தட்ட கடைசி பகுதியிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இத்தகைய சன்மானத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றான். சொல்லப்படுகிறது நுபுவத்தினுடைய 10ஆம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது பிறை என்று இது நடந்தது என்பதாகவும், ஹிஜ்ரத் செய்வதற்கு 16 மாதங்களுக்கு முன்னால் இது நடந்தது என்பதாகவும் இரண்டு சரியான வெவ்வேறு அபிப்பிராயங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்றார்கள் என்ற விஷயத்தில் யாருக்கும் எந்த விதமான கருத்து மாறுபாடும் கிடையாது. எப்பொழுது நடந்தது என்கின்ற அந்த நாளில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாமியினுடைய வீட்டில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் வருகின்றார், எழுப்புகின்றார், அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொல்லி இருக்கின்றான் என்ற நற்செய்தியை சொல்லுகின்றார். உடனே கிளம்புமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தயார்படுத்துகின்றார். அதற்காக வேண்டி இதயத்திலே ஒரு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. சிறு வயதிலே 2 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடைபெற்றதை போன்று உள்ளத்தில் இருந்து இதயத்தை எடுத்து பிறகு ஈமான் ஹிக்மத் என்ற இரண்டையும் உள்ளே வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயம் பரிசுத்தமாக ஆக்கப்படுகிறது. இரண்டு விதமான பயணங்கள் அங்கே நடைபெற்றது. ஒன்று தரை வழியாக நடந்த பயணம், அதற்கு பெயர் இஸ்ரா. இன்னொன்று வான்மார்க்க பயணம், அதற்கு பெயர் மிஅராஜ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு புராக் என்ற வாகனத்தை அழைத்து வந்திருந்தார்கள். ஹரம் ஷெரீஃபிலே அதை நிற்க வைத்திருந்தார்கள். அது துள்ளிக்கொண்டே இருந்தது. தன் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய கடைசி நபி, இறுதி நபி, அல்லாஹ்வினுடைய மஹ்பூப் தன் மீது ஏறப்போகின்றார் என்ற ஆர்வத்திலே சிறு குழந்தையை போன்று அது துள்ளிக்கொண்டே இருந்ததாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஆரம்பமாக அதிலே ஏறி உட்கார்ந்து பைத்தல் முகத்தஸிற்கு வருகின்றார்கள். பைத்தல் முகத்தஸினுடைய நெடுந்தூர பயணம் அது. அங்கே நபிமார்களினுடைய அர்வாஹுகளை அல்லாஹு தஆலா ஆஜர்படுத்தி வைத்திருந்தான் பைத்தல் முகத்தஸிலே. உடன் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய புராக் வாகனத்தை பைத்தல் முகத்தஸினுடைய ஒரு வளையத்திலே கட்டினார்கள். அந்த வளையம் இன்னும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகாக அழைத்துக் கொண்டு பைத்துல் முகத்தஸிற்கு உள்ளே வந்தார்கள். நபிமார்களுடைய ரூஹுகள் அத்தனையும் அங்கு ஆஜராகி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபிமார்களுக்கும் அங்கு வைத்து ஒரு தடவை தொழுகை நடத்தினார்கள். தொழுகை நடத்தி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபி அவர்களை மேலே அழைத்து வருவதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். எனவே உடனடியாக அவர்களுடைய பயணம் மேல் நோக்க ஆரம்பிக்கின்றது. முதலாவது வானம்,
முதலாவது வானத்தை தட்டுகின்றார்கள். அங்கிருந்து கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் யார்? நான் ஜிப்ரயீல். உங்களுடன் வந்திருப்பது யார்? என்னுடன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இருவரையும் அழைத்து வருவதற்காக வேண்டி இங்கு அனுமதி இருக்கின்றதா? ஆம், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வருவதற்கு உங்களுக்கு அனுமதி சீட்டு இருக்கின்றதா? ஆம், அதெல்லாம் தயாராக இருக்கின்றது. சரி, வாருங்கள் என்று உடனே கதவு திறக்கின்றது. முதல் வானத்திலே போகின்றார்கள். அங்கு போகும் பொழுது பாபா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வலதுபுறம் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது, இடதுபுறம் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. வலதுபுறத்தை பார்க்கும் பொழுது சிரிக்கின்றார்கள், இடது பக்கம் பார்க்கும் பொழுது அழுகின்றார்கள். அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, வலதுபுறத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் நல்லவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது, இடதுபுறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தீமை சம்பாதித்துக் கொண்டவர்கள், தீயவர்கள், அவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்கின்றார்களே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கவலை ஏற்படுகின்றது, அழுகின்றார்கள். அங்கே முடித்துவிட்டு அடுத்து இரண்டாவது வானத்திலும் அதே போன்று அனுமதி கேட்கப்படுகிறது, அனுமதி அளிக்கப்படுகிறது. இரண்டாவது வானத்திலே போகும் பொழுது அங்கு இரண்டு நபிமார்கள் இருக்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இரண்டு பேரும் சொந்தக்காரர்கள். இரண்டு பேரும் தங்களுடைய சகோதரரை வருக வருக என்று வெல்கம் சொல்லி மஹலம் ஒசஹலா மர்ஹபன் என்று அழைக்கின்றார்கள். வந்த வரவை நல்வரவு கூறுகின்றார்கள். இருவரும் பேசுகின்றார்கள். அவர்களோடு பேசி முடித்துவிட்டு மூன்றாவது வானத்திற்கு செல்கின்றார்கள். மூன்றாவது வானத்திற்கு சென்றால் அங்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் நபி அவர்களை வரவேற்கின்றார்கள். இதுபோன்றே நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு நடக்கின்றது. ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு நடக்கின்றது. ஆறாவது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு நடக்கின்றது. ஏழாவது வானத்தில் ஒரு பெரிய மனிதர் ஒருவர் உட்கார்ந்திருக்கின்றார். அங்கு இருக்கின்ற மஸ்ஜிதினுடைய சுவற்றிலே சாய்ந்தவர் உட்கார்ந்திருக்கின்றார். அவரை சுற்றிலும் பல்வேறு மக்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். இரண்டு பேரையும் ஒத்து பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய முகமும் இவருடைய முகமும் ஒன்றாகவே இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சலாம் சொல்லுகின்றார்கள். அறிமுகப்படுத்தி வைக்கப்படுகின்றது. அவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஏழு வானமும் கடந்து சிதரத்துல் முன்தஹா என்ற இடத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். சிதரத்துல் முன்தஹா என்பது ஒரு என்ட்ரன்ஸ், நுழைவு இடம். அந்த இடத்தினை தாண்டி யாரும் செல்ல முடியாது. அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய திரைமறைவிலே உட்கார்ந்திருக்கின்றார். 70,000 திரைகளுக்கு அப்பால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தான் உட்கார்ந்திருக்கின்ற அந்த இடத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பும் வைத்திருக்கின்றான். ஜிப்ரீலே அதை தாண்டி வர முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே சிதரத்துல் முன்தஹாவை தாண்டி வருவதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்கின்றான், இந்த சிதரத்துல் முன்தஹா அந்த நேரத்தில் நபி அவர்கள் அந்த என்ட்ரன்ஸை பார்க்கிறாங்க. உள்ளே நுழையக்கூடிய அந்த நுழைவாயிலை பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய இலந்தை மரம் போன்று காட்சி அளிக்கின்றது என்பதாக ஹதீஸிலே வருகிறது. அதனுடைய பழங்கள் ஹஜர் என்ற நாட்டினுடைய பெரும் பானைகளை போன்றிருந்தது. அதன் இலைகள் யானையினுடைய காதுகளை போன்றிருந்தது. அதை சுற்றிலும் தங்க வெட்டுக்கிளிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது ஒவ்வொரு நேரமும் நிறம் மாறிக்கொண்டே இருந்தது. இன்னைக்குதானே நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் வெளியில் சீரியல் லைட் போட்டு அது பல்வேறு நிறங்களில் மாறும் பொழுது மனிதனுடைய கண் பார்வைக்கு அது அலங்காரமாக தெரிகின்றது அல்லவா. அல்லாஹ் அன்றே தன்னுடைய நபி அவர்களை அழைத்து வரும் பொழுது இப்படி இருந்தது என்பதாக நமக்கு வர்ணித்து காட்டுகின்றார். இந்த சிதரத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஹ்வா இது சிதரத்தமாய அந்த இலந்தை மரம் அந்த என்ட்ரன்ஸ் முழுவதையும் தங்க வெட்டுக்கிளிகள் மூடிக்கொண்டன. அதற்கு பிறகு அது நிறம் மாறிக்கொண்டே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதை நான் பார்த்தேன், அதனுடைய அழகை யாராலும் வர்ணிக்க முடியாது. அது இப்படித்தான் அழகாக இருந்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற சில காட்சிகளையே மனிதனுடைய வர்ணனைக்கு அப்பால் இருக்கின்றனவே. அல்லாஹ்வினுடைய திருமுகமும் அவனுடைய சன்னிதானமும் அது எங்கே போய் அதனுடைய வர்ணனையை நாம் சொல்ல முடியும்? தாஜ்மஹாலை பார்த்துட்டு வந்து யாராவது தாஜ்மஹாலினுடைய அழகை வர்ணிக்க முடியுமா? அது இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, என்ன இருந்தாலும் பார்த்தா தான் தெரியும்.
இங்கிருக்கின்ற ஒரு சூழலை அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய தர்பாரை, தன்னுடைய இடத்தை எவ்வளவு அற்புதமாக வைத்திருக்கின்றான், அது நுழையும் இடமே அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அங்கு இருந்து கொண்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இனிமேல் இது உங்களுக்குரிய இடம், நீங்கள் உள்ளே சென்று கொள்ளுங்கள். இங்கு சில பொய் புனைவு கதைகள் சொல்லப்படுவதுண்டு, அதையும் நான் லேசாக கோடிட்டு காட்டிவிட்டு சென்று விடுகின்றேன். அதில் ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுகிட்டு இருக்க வேண்டியதில்லை. நபி அவர்கள் உள்ளே சென்றார்களாம். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தொட்டிலே ஆட்டி கொண்டிருந்தார்களாம். அந்த நேரத்தில் முஹிதீன் தூங்கி கொண்டிருக்கின்றார். தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப பார்த்து வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சில பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தவறான செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. நான் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அவருடைய கண்ணியத்திலே எந்த குறைவும் செய்யவில்லை. அவர்கள் நம்முடைய தலைக்கு மேல, நம்முடைய கண்களிலே ஒற்றிக்கொள்ளப்பட வேண்டியவர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒருவரை தூக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரொம்ப அளவு கடந்து பொய்யெல்லாம் பேசக்கூடாது. அங்கே எதுக்கு தூங்கிட்டு இருக்கணும், அங்கே எதுக்கு தொட்டில் கட்டணும், அங்கே எதுக்கு மெதுவாக போகணும், ஒன்றுமே கிடையாது. இது என்ன செய்யறது அப்படின்னா, நபியினுடைய அந்தஸ்தை விட ரொம்ப அதிகமாக்கிறது. அல்லாவே அப்போதான் கூப்பிடுறான், அல்லாவே சிதரத்தில் முந்தகாவை தாண்டி அப்போ தான் கூப்பிட்டுருக்கிறான். அதுக்கு முன்னாடி அங்கே யார் இருக்கிறாங்களா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பாங்களா இல்லையா, முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி தூங்கிட்டு இருந்தாங்க, நான் அந்த நேரத்தில் போனேன். இதெல்லாம் இவர்களாகவே என்னச்சிருது, இஸ்ராயலி ரிவாயத், மோதுவான கட்டுக்கதைகளை புனைந்து மனிதர்களுடைய மனங்களிலே ஒருவரை பற்றி அதிக அபிப்பிராயம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ரொம்ப கூடுதலாக வர்ணிச்சிருது. இதை எழுதக்கூடியவர்களுக்கும் தெரியும், சொல்லக்கூடியவர்களுக்கும் தெரியும், இது தவறு தான் சொல்லிக்கிட்டு, ஆனாலும் இதை விட முடியாது. எனவே இந்த மாதிரி சில ஐட்டங்கள் அங்கங்கே சொருகி வச்சிருக்கிறாங்க ஹதீஸுகளில். இதுகளை எல்லாம் முதல்ல என்ன செஞ்சிருங்க, அப்படியே போற போகல தள்ளி விட்டுறணும் கீழே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செல்கின்றார்கள். அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, பைத்துல் மாமூர். அந்த பைத்துல் மாமூர் எங்க இருக்கின்றது என்றால், இங்க இருக்கின்ற பைத்துல்லாஹ்விற்கு நேர் மேலே இருக்குது. பைத்துல் மாமூர்ல இருந்து ஒரு கல்லை போட்டோம்னா அது கரெக்டா காபத்துல வந்து விடும். இந்த கொத்தனார்லாம் கீழே அளவு பார்க்கறதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்களே, அது பேர் என்ன பேரு, வட்டுக்குண்டு. அதை அப்படி பிடிச்சி பார்க்கும்போது நேர விழுங்கல. அதே மாதிரி பைத்துல் மாமூர்ல அதை வச்சாச்சுன்னா நேர காபத்துல வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு மிகச்சரியாக கீழே இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மாமூரிலே ஒவ்வொரு நேரமும் 70,000 மலக்குகள் உள்ளே வருகின்றார்கள். ஒரு மலக்கு உள்ளே வந்துவிட்டால் அவர் திரும்பி வெளியே போக மாட்டார். வேறு வேறு மலக்குகள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேரும் புதிய 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 மலக்குகள். ஒரு நேரத்தில் 70,000 மலக்குகள் நுழைகின்றார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய இடமாக இருக்க வேண்டும். வேறு சில ரிவாயத்துக்களில் வருகின்றது, காபத்துல்லா தவாப் செய்யப்படுவதை போன்று பைத்துல் மாமூரும் தவாப் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. அது எந்த அளவிற்கு உறுதியானது அப்படிங்கிறத நம்மால் நிச்சயத்து கூற முடியாது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்திப்பு எல்லாம் முடிந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். சொர்க்கத்தினுடைய காட்சிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் முன்னால் காட்டப்பட்டது. முத்து வளையங்கள், ஒரே முத்தில் செய்த சொர்க்கத்தின் மாளிகைகள், கஸ்தூரியினாலான மண், குங்குமச் சிமிழ்களால் ஆனது, அங்கு இருக்கக்கூடிய செங்கற்கள் எல்லாம் தங்கமும் வெள்ளியினால் ஆனது, ஒவ்வொரு மாளிகையும் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. சில நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தை சுற்றி பார்த்து வாருங்கள் என்று அனுமதியும் வழங்கப்படுகிறது. நீங்க போங்க சொர்க்கத்துக்கு, அப்படியே பறந்து போய் சுத்திட்டு வாங்க. சொர்க்கத்தினுடைய பரப்பளவு எந்த அளவுக்கு பெரிதென்றால், சில நேரங்களிலே மலக்குமார்கள் பறந்து சென்று சுற்றி வருவதற்கும் கூட அவர்கள் இயலாமலாகி களைத்து உட்கார்ந்து விடுவார்கள். ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம். இவை அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். அதற்கும் மேல் அல்லாஹ் கூட்டிக் கொண்டு செல்கின்றான் சொர்க்கத்திற்கு மேல. அங்கு போகும் பொழுது அதற்கு மேல் என்ன இருக்கின்றது என்றால், மனிதர்களுடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய லௌஹுல் மஹ்ஃபூல் இருக்கின்றது. சமியத்து சரீஹல் அஹ்லாம், நான் பேனாக்கள் எழுதுகின்ற சப்தத்தை கேட்டேன். அந்த அளவுக்கு நெருக்கிட்டான் அல்லாஹ்.
ஒவ்வொரு மனிதனுடைய நிர்ணயமும் ஒவ்வொரு மனிதனுடைய தக்தியிரும் எழுதப்படுகின்ற லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போய் காண்பிக்கப்படுகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னளவில் அழைக்கின்றான். ஒரு வில்லினுடைய இரண்டு முனைகள் எந்த அளவிற்கு நெருங்கி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுகின்றான். சில ரிவாயத்துக்களிலே அத்தஹியாத்து லில்லாஹி முபாரக்காத்து ஸலவாத்து தய்யிபாத் என்ற தஷஹுத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காணிக்கையாக வழங்கப்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னிடத்திலே வந்ததற்காக வேண்டிய அடுத்த காணிக்கையை 50 நேர தொழுகையை கொடுக்கின்றான். அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுப்பதால் எந்த விதமான மறுப்பும் சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்காமல் அதை வாங்கிக் கொண்டு கீழே வந்து விட்டார். கீழே வந்தா 7வது வானத்தில் யார் இருந்தா? அதுக்கு கீழே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தவொடனே ஒரே அழுக. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே அழுதுகிட்டே இருந்தாங்களாம். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் பார்க்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் நீங்க தாங்க ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுடைய உம்மத்து அவ்வளோ நிறைய உம்மத்து, உலக முடிவு நாள் வரை வரக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய உம்மத்து, என்னுடைய உம்மத்து கொஞ்ச பேர் தான், கொஞ்ச பேர் தான் என்னுடைய உம்மத்து யூதர்கள். ஆனால் அவங்களில் கூட சொர்க்கத்துக்கு போறவங்க அவ்வளோ குறைவாக இருப்பாங்க, உங்களுடைய உம்மத்துக்களில் பெரும்பாலானவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்களே, என்னுடைய உம்மத்தெல்லாம் நரகத்துக்கு போவாங்களே நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நபிக்கும் தன்னுடைய உம்மத்தை பற்றிய கவலை. நம்முடைய உம்மத்து என்னாகுமோ, நம்முடைய உம்மத்து என்னாகுமோ. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய உம்மத்தை பற்றி நாளை மறுமையிலே கவலை இருக்கும். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சிறு கலந்துரையாடல் ஏற்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 50 வக்த தொழுகை ரொம்ப ஜாஸ்தி, நீங்க போங்க போய் குறைச்சிட்டு வாங்க. முதல்ல போய் ஒரு 5 வக்த குறைக்கிறாங்க, அதுக்கு பிறகு 5 வக்த குறைக்கிறாங்க. குறைக்கிறதுக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துக்கிறாங்க, என்ன போவா இல்லாட்ட? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போங்க போய் குறைச்சிட்டு வாங்க. மஷ்வரா செஞ்சு குறைச்சி 50 நேர தொழுகைகள் 5 நேர தொழுகைகளாக மாற்றப்பட்டது. அதுக்கு மேலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தோடு நான் மிகவும் நெருங்கி பழகி படாத பாடுபட்டு, ஆனால் அவங்க உம்மத்து பெரிய குசும்புக்காரங்க, அவங்க பூரா குசும்புங்க. எதை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இறக்கி கொடுத்தான் மண்ணு செல்வாவை, சிக்கன் ஃப்ரை கௌதாரி காடை இருக்குல்ல, காடையை பொறிச்சு இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே. இந்த பக்கம் ஐஸ்கிரீம் இருக்கும், காடையை சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டா வயிறு நிறைஞ்சிடும், முடிஞ்சு போய் சொர்க்கத்து உணவு எப்படி மணக்கும். இவனுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாம் செடி கொடிகளுக்கு மேலே அது இருக்கும், அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியது, வேற ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இதை கொடுத்தா இது ரொம்ப போர் அடிக்குதுன்ட்டான், சாப்பிட்டு போர் அடிக்குது எங்களுக்கு, இனிமேல் இதெல்லாம் வேண்டாம், ஏதாவது பருப்பு வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் பூண்டு இந்த மாதிரி ஐட்டங்களாக கொடுங்க, அது இங்கே கிடைக்காதுப்பா, அது வேறு ஊருக்கு போய் நீங்கள் விளைச்சல் பண்ணி சாப்பிட்டுக்கிடுங்கன்னு நல்லா அனுப்பிச்சி விட்டுட்டான். எவ்வளோ நியமத்தை கொடுத்தாங்கிறீங்க. தஃப்சீரில் வருது, பனு இஸ்ரவேலர்களுடைய குழந்தைகள் பிறக்கும் பொழுதே ஆடையுடனே பிறப்பார்கள், வளரும் போது அந்த ஆடையும் வளர்ந்து கொண்டிருக்கும். ஒரு தீவில் அல்லாஹ் விட்டான், தீகுன்னு ஒரு தீவில் சுத்தி அலைய விட்டான். எல்லாரும் சேர்ந்து என்னையா அங்க கொண்டு போட்டுட்டீரு, ஓய் இங்க இருக்க முடியல, ஒரே இருட்டா இருக்கு அப்படின்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய தூண் ஒன்றை கொடுக்கின்றான், அது அப்படியே விளக்கு தூண், ஃபுல்லா டியூப்லைட் பளிச்சுன்னு ஆயிடுச்சு, தீவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இத்தனை நன்மைகள் கொடுத்தும் இத்தனை நாமத்துக்கள் கொடுத்தும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ல, யா பனி இஸ்ரா இல்லதுக்குரு நிமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும் அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், பனு இஸ்ரவேலர்களே உங்களை நாம் இந்த உலகத்தவர்களிலேயே சிறந்தவர்களாக ஆக்கி என்னுடைய எல்லா உட்குடைகளையும் கொடுத்திருந்தேன், இருந்தும் எனக்கு மாறு செய்தீர்கள். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, நான் ரொம்ப பாடா பட்டுட்டேன் அந்த பயல்களோட,
இந்த அஞ்சு நேர தொழுகையும் நான் தொழ மாட்டேன். அதனால தான் கேள்வி பதில் எப்படி வருது, லொஹரு அசரு மஹ்ரிபு எல்லாத்தையும் சேர்த்து இஷாவோட தொழுகிறலாமா? அஞ்சு நேர தொழுகையும் ஹோல்சேல், அதையும் அந்தந்த நேரத்தில் தொழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு நம்மளை பத்தி, ஏன்னா நம்மளும் பனி இஸ்ரவேலர்ல பாதி தானே. அல்லாஹினுடைய நேமத்துகளில் எதற்கு நன்றி செலுத்துறோம்? நம்ம கொடுத்ததற்கெல்லாம் மாறு செய்து விட்டு அல்லாஹுவின் மீது குறைவேறு சொல்லிக் கொள்ளுகின்றோம். அதனால மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கடைசியாகவும் சொன்னாங்க, இல்லை இல்லை, உங்களுடைய உம்மத்துகள் தாங்க மாட்டாங்க, நீங்க போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே மூசா அலி இஸ்லாத்திர சொல்லிட்டாங்க, இதற்கு மேல் என்னுடைய ரப்பிடத்திலே கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்குது, நான் போகலை அப்படின்னாங்க. திரும்பும் பொழுது அல்லாஹ் அழைத்து சொன்னான், உம்முடைய சமூகத்திற்கு நீ சரியானதை பெற்றுக்கொண்டு செல்கிறீர், போங்க அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில் இருந்து காணிக்கையாக வாங்கி கொண்டு வந்த அந்த செயல் என்னது? தொழுகைதான். நபி அவர்கள் வாங்கி கொண்டு வந்த அந்த தொழுகையை நாம் எவ்வளவு அசட்டையாக, எந்த அளவுக்கு பேணிக்கை இல்லாமல் தூக்கி எரிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கின்றோம் என்பதை சற்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கோப்பையிலே பாலும் இன்னொரு கோப்பையிலே மதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டது. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுத்து அருந்தினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லே நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள். மதுவை நீங்கள் குடித்திருந்தால் உங்களுடைய உம்மத்துகளில் பெரும்பாலானவர்கள் தீயவர்களாக மாறியிருப்பார்கள், தீமை செஞ்சிருப்பாங்க. நல்ல காலம் பாலை குடிச்சிங்க, பாலை குடிச்சிட்டு இவனுங்க செய்கிற சேட்டையே இப்போ தாங்க முடியல. இதில் வேற அதை குடிச்சிருந்தா எந்த அளவு பண்ணுவானுங்களோ தெரியாது. ஏன்னா அந்த அளவிற்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் பழுது எல்லாவற்றிலும். அல்லாஹ் சோதனை இறக்கத்தான் செய்கின்றான், அந்த சோதனையில் அடிபடத்தான் செய்கின்றோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாவம் செய்தால் அதற்கு தண்டனை இல்லாமல் அல்லாஹ் அந்த உலகத்தில் விடவே மாட்டான், விடவே மாட்டான். நீங்கள் செய்யலாம், தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடலாம், அடி எங்கேயாவது விடும். இது மூமின்களுக்கு அல்லாஹ் விதிச்சிருக்கிறான். எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்கள் தப்ப முடியாது. ஒருவரை பற்றி புறம் பேசினால், ஒருவரை பற்றி கோல் மூட்டினால், ஒருவரை தகாத வார்த்தையில் திட்டினால் அதற்கு தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். எப்பொழுது எதிரில் இருக்கின்ற ஒரு மனிதன் மனது புண்படுவானோ, அவனுடைய மனம் அல்லாஹுவை நோக்கி திரும்புமோ, அதற்கான தண்டனையை ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே கொடுக்கத்தான் செய்வான். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அந்த தண்டனையே புரியாமல் ஏண்டா எனக்கு இப்படி வருது, ஏண்டா எனக்கு இப்படி வருது, நான் தொழுகிறேனே அது செய்கிறேனே இது செய்கிறேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தண்டனை எதற்காக வேண்டி கிடைக்குதுன்னு தெரியாது நமக்கு. திரும்ப திரும்ப அந்த தண்டனையை செய்து கொண்டிருப்போம். அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். தவறுகள், அல்லாஹ்வினுடைய அடியார்களிடத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நிச்சயம் இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்கப்பட்டு தான் நாம் வெளியேற்றப்படுவோம், அப்படி இல்லாமல் இருக்காது. சில நேரங்களில் நாம் செய்கின்ற அந்த தவறுகள் நம்முடைய சந்ததிகளையும் பாதிக்கும், நம்முடைய சந்ததிகளையும் பாதிக்கும். எனவே இந்த உலகிலே மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டு நம்முடைய வேலையை நம்ம நடத்தணும். யார்கிட்டையாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் போய் நாம் மன்னிப்பு கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது, மன்னிச்சிருவான், அந்த அடியான மன்னிச்சிருவான். ஆனால் அந்த அடியான் மனம் நொந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்திட்டான் அப்படின்னா அதனுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பிப்பது என்பது முடியவே முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தன் மீது விதியாக்கி வைத்திருக்கின்றான், அடியார்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று. அது அடியான் தான் மன்னிக்கணும். இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற அந்த பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே பிராயசித்தம் தேடிவிட்டு போய்விட வேண்டும். அதுக்கப்புறம் சித்ரத்துல் முன்தஹாவில் பார்க்குறாங்க, நான்கு ஆறுகள் ஓடுகின்றது. ஹதீஸில் வருது, இரண்டு வெளிரங்கமான ஆறுகள், இரண்டு உள்ரங்கமான ஆறுகள். நஹ்ரானி லாஹிரானி நஹ்ரானி பாத்திலானி பாத்தினானி,
இரண்டு வெளிரங்கமான ஆறுகள் ஓடுகிறது, இரண்டு உள்ரங்கமான ஆறுகள் ஓடுகிறது. உள்ரங்கமான ஆறுகள் என்ன அது தெரியாது, சொர்க்கத்தினுடைய ஆறுகள். அல்லாஹ் சொர்க்கத்தில் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய தண்ணீரை பற்றி சொல்லுகின்றான், வெள்ளியை உருக்கி ஓடவிட்டதை போன்று இருக்கும் அதனுடைய தண்ணீர். மிம்மா இன் ஹைரி ஆசின், மிம்மா இன் ஹைரி ஆசின், ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லுவான். மின் லபனி லத்தத்தன் லிஷாரிபி, பால் எப்படி இருக்குமா, குடிக்க குடிக்க திகட்டாம அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும், இன்பமா இருக்கும், அதை குடிக்க குடிக்க சுவையா இருக்கும். தேனை பற்றி சொல்கிறான், மதுவை பற்றி சொல்கிறான். மதுவை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் அந்த மதுவை குடித்தால் உங்களுடைய தலை கிறக்கம் ஏற்படாது, போதை உண்டாகாது, எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். அதே மாதிரி தண்ணீரை பற்றி சொல்லும் பொழுது அந்த தண்ணீர் வெள்ளியை உருக்கி ஓடவிட்டதை போன்று அவ்வளவு பரிசுத்தமா இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கும், சுத்தமான தண்ணீராக இருக்கும். அந்த வெளியே தெரியக்கூடிய இரண்டு ஆறு என்ன தெரியுமா, ஒன்று நீல் நதி, இன்னொன்று ஃபுராத் நதி, யூப்ரட்டிஸ். இதுல ஒரு பெரிய அந்தரங்கம் ஒன்று இருக்கின்றது. இந்த இரண்டு நதியினுடைய புறத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய முகத்துவாரங்கள், இது எங்கு செழுமைப்படுத்தப்படுகின்றதோ அந்த இடங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். எப்படி சொர்க்கத்தை பார்த்தார்களோ அதே போன்று அல்லாஹு தஆலா நரகத்துக்கும் ஒரு விசிட் அடிக்க வச்சான். அப்படி போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி யாரோ ஒருத்தர் என்ற வந்து கேள்வி கேட்டார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்களால் நபி அல்லாஹுவை பார்த்தார்களா? இப்பவும் கூட ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி பார்க்க முடியும்? அவங்களுடைய உடம்பால மேலே போனாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலும் உயிரும் சேர்ந்து மேலே போனதுனால தான் அது மூஜிஸா. சும்மா ரூஹு மட்டும் மேலே போச்சுனாலோ அல்லது எண்ணத்தினால் மேலே போய்விட்டு வந்தாலோ அதில் என்ன மூஜிஸா இருக்கு? அது நம்மளும் தான் அமெரிக்கா போயிட்டு வரோமே கனவுல. அப்புறம் தானே கீழே படுத்தது எதுன்னு தெரியுது, எந்திரிச்சு நிற்கும் போது தான் தெரியுது, நாத்து அடிச்சு ரூம்ல படுத்துறோமா, எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துடுறோம். மனசால மனசால போறது, ரூஹால போறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் உடலும் உயிரோடு சேர்த்து ரப்புல் ஆலமீன் கூட்டிக் கொண்டு சென்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்களால் அல்லாஹுவை பார்த்தான் என்றால் மேராஜில் பற்பல கேள்விகள் வரும். சொர்க்கத்துக்கு போனது ஒன்றும் பெருசு கிடையாது, நரகத்தில் போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்போட எப்படி சுத்தினாங்க, நரகத்தின் உள்ளே போகின்றார்கள், வேதனைப்படுபவர்களை பார்க்கின்றார்கள், நரகத்திற்குள்ளால் எரியக்கூடிய ஜுவாலைகளை பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு எப்படி எரியாமல் இருந்துச்சு? சந்தேகம் வரணும்ல, சந்தேகம்னா எல்லாத்துலேயும் சந்தேகம் வந்துடும், எப்படி இங்கிருந்து போன. அதனால மேராஜினுடைய விஷயத்தில் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு ஆமன்னா செல்லம்னா, எதையாவது நுக்கு நக்கு நுக்கு நுக்கு நீங்கன்னா அங்கே ஈமான் போயிட்டுதுன்னு அர்த்தம். இரண்டு நேரங்களில் சஹாபாக்களிலே இருத்திதாது ஏற்பட்டது, மதமாற்றம் ஏற்பட்டது. அதில் ஒரு நேரம் மேராஜுடைய நேரம். மேராஜ் சொல்லும் பொழுது யாருடைய உள்ளத்திலே லேசான ஒரு சந்தேகம் வந்துருச்சோ அல்லாஹ் அவங்களை தூக்கி இஸ்லாத்தோடு கடாசி. சஹாபாக்களிலே இருத்திதாது ஏற்பட்டது, முனாஃபிக்குகளாக மாறிவிட்டார். இரண்டாவது நேரம் கிபிலாவை மாற்றும்போது, இந்த ரெண்டு நேரத்திலே அல்லாஹ் சோதிச்சான். சோதனையில் வெற்றி பெற்றவர்கள் சஹாபாக்களாக தொடர்ந்தார்கள். சோதனையில் லேசா லேசாக சந்தேகம் வந்துட்டா போதும், லேசான ஒரு சந்தேகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹீ எழுதக்கூடியவர்களில் ஒரு காத்திபுல் வஹீ, வஹீ எழுதக்கூடியவர்கள் ஒருவர். வஹீயை எழுதி கொண்டிருக்கும் பொழுது மேலே ஒரு ஆயத்து வந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கிடையில் அவர் சொல்லுகின்றார், இந்த ஆயத்திற்கு பின்னால இந்த மாதிரி ஒன்று வந்தா நல்லா இருக்குமே அவர் நினைக்கிறாரு. நினைச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லும் பொழுது யதார்த்தமாக அதற்கு தோதுவாக ஆயத்து இறங்கி விடுகிறது. அவர் சொன்ன அதே வேர்ட்ல அதே வார்த்தைகளில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதே வார்த்தை எழுதுங்கிறாங்க. அவருடைய மனசுல வந்துருது, என்னடா நம்ம சொன்னதை எழுத சொல்றாங்களே, அப்ப இது வஹீ இல்லை போல தெரியுது அப்படின்னு நினைச்சாரு. பாருங்க, அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலிருந்து ஈமானை புடுங்கி காஃபிரா மாத்திட்டார். யாரு? சஹாபி. அதனால மேராஜினுடைய விஷயத்தில் அந்த சந்தேகம், இது அது அப்படி இப்படி நம்முடைய அறிவை வச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த மோத்தசிலாவுடைய வேலைகள்லாம் இங்க காட்டக்கூடாது, அதெல்லாம் ஒதுக்கி முதல்ல மேராஜுக்கு எப்படி போனாங்க அதே பெரிய ஆச்சரியம் அச்ச. இன்னும் இவன் முக்கு 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 முக்குறான்னு செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியுமா முடியாதா முடியுமா முடியாது இன்னும் இழுத்துக்கிட்டுல இருக்கிறான். அதையெல்லாம் விட பல பல லட்சம் பல கோடி மைல் தூரத்திற்கு அப்பால் இருக்கின்றது இந்த 1வது வானம். இவன் 1வது வானத்துக்கெல்லாம் போகல,
இருக்கின்ற பால் வீதியிலே இருக்கின்ற ஒரு சில கோள்களை அடையாளப்படுத்துகிறான். அதுக்கே முக்கிய முனையிட்டு இருக்கிறான், அதற்கே கால நேரம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறான், ஒண்ணுமே முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனையும் கடந்து அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்தார்கள். இங்கேயே அறிவு திணறிக் கொண்டிருக்கிறது. எப்படி போனாங்க, எப்படி வந்தாங்க. காலம், காலத்தையும் அல்லாஹ் சூனியமா மாத்திட்டான், காலமே பூஜ்யமாகிவிட்டது. அவ்வளவு நேரத்துக்கு நபி அவர்கள் போயிட்டு எல்லாம் பார்த்து விட்டு திரும்பி வர வரைக்கும் காலமே பூஜ்யம். ஏன்னா காலம் எல்லாம் இங்கே தான், உலகத்தில் தான். சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும், சந்திரன் உதிக்கும் பொழுதும் சந்திரன் மறையும் பொழுதும் இடைப்பட்ட நேரம் தான் பகல் இரவு என்றும் ஒரு நாள் என்றும் நமக்கு வித்தியாசப்படுகின்றது. இதையெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு அல்லாஹ்விற்கு காலமே கிடையாது. அங்கே பகல் இரவு என்பதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதே போல மேராஜிற்கு செல்லும் பொழுது எந்த பகல் இரவும் கிடையாது. ஹைர் சொர்க்கத்திற்கு போய்விட்டு நரகத்திற்கு அல்லாஹு தஆலா காண்பிக்கின்றான். அங்கு சிலரை பார்க்கின்றார்கள், அவர்களுடைய உதடுகள் ஒட்டகத்தினுடைய உதடு போன்று பெரிதாக இருக்கிறது. அவர்களுடைய வாய்களிலே நெருப்பு கங்குகள் தூக்கி எறியப்படுகிறது, அது பின்வழியாக வெளியேறுகிறது. இதே வேதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அனாதைகளினுடைய சொத்துக்களை சாப்பிட்டவர்கள். எவ்வளவு கவனமா இருக்கணும். அநாதைகளினுடைய சொத்துக்களை சாப்பிட்டவர்களுக்கு எப்படின்னா, பொது சொத்தை சாப்பிட்டா என்ன, பொது சொத்தை சாப்பிட்டவங்களுக்கு அப்படின்னா தெரிஞ்சு ஒரு மனிதனுடைய சொத்தை அபகரித்தால் அதுக்கு என்ன நலமா ஆகும். அடுத்து பார்க்கின்றார்கள், சிலருக்கு வயிறு பயங்கரமா வீங்கி போயிருக்குது, பெரும்பெரும் பானைகள் போன்று வயிறு இருக்கின்றது, அவர்களால் இங்கே அங்கே அசைய முடியல. நபி அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஃபிரௌனுடைய கூட்டம், ஃபிரௌனுடைய வாரிசுகளும் குடும்பத்தார்களும் நரகிலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த வயிறு வீங்கியவர்களை கண்ணா பின்னால் மிதிச்சுக்கிட்டு போறாங்க. நீங்க நினைக்கலாம் அந்த ஆட்கள் எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்கன்னு, கிடையாது. நம்மை விட பல்ல மடங்கு பெரியவர்கள், அரக்கர்களாக மாற்றப்பட்டுதான் நரகத்திலே போடப்படுவார்கள். ஒரு மிதிச்சான்னா அதோட வயிறு வெடிச்சிடும், மூத்தாயிடுவான். ஆனா மூத்தாகவும் மாட்டான், திரும்பி உயிர் கொடுக்கப்பட்டுவிடும். ஃபிரௌனுடைய வாரிசுகள், ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் அப்படியே போறாங்க, அவங்கள மிதிச்சுக்கிட்டு போறாங்க. யார் என்று கேட்கப்படும் பொழுது இவர்கள் தான் வட்டி வாங்கி வயிறு விருத்தவர்கள். சிலருக்கு முன்னால் நாற்றமடித்த இறைச்சி துண்டுகள் இருந்தது, நல்ல இறைச்சி துண்டுகளும் இருந்தது. அவர்கள் அந்த நாற்றமடித்த அழுகி போன புழு வந்த இறைச்சி துண்டுகளையே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது இவர்கள் தான் விபச்சாரம் புரிந்தவர்கள். அதுபோல ஒவ்வொரு பல்வேறு விதமான நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்திலே பார்க்கின்றார்கள். அதில் ஒரு கொடுமையான ஒன்று நடக்கின்றது. சிலருடைய தலை மீது மலக்குகள் நின்று பெரும் பாறாங்கல்லை அவரை படுக்க வைத்து போடுகின்றார்கள். தலை சிதறுகிறது. திரும்பியும் ஒன்றாவது, திரும்பியும் பாறாங்கல்ல போடுறாங்க, திரும்பியும் சிதறுது. ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி டயரை கீழே மாட்டிக்கிட்டாலே எப்படி இருக்குது நமக்கு அதை பார்க்கறது. அப்ப அதில் பாதிக்கப்பட்டவர் என்ன நிலைமையில் இருப்பார். இது எப்போதும் இது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது, இவர்கள் யார் என்றால் தொழுகையை விட்டவர்கள், தீனுடைய தலையாகிய தொழுகையை விட்டதனால் அவனுடைய தலை இந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்பி வந்துட்டாங்க. போகும் பொழுது ஒரு கிளை ஒன்று இவர்களுடைய போகிற போக்கில் அந்த வழியிலே லேசாக தட்டுப்பட்டு அது ஆட ஆரம்பித்தது. அந்த ஆடி முடிப்பதற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, நபி அவர்களுடைய படுக்கையின் சூடு தணிவதற்குள் திரும்பி வந்து விட்டார். இரவில் வந்து கொஞ்ச நேரம் இருந்தாங்க. காலையில் ஆனவுடனே குறைசிகள்கிட்ட சொன்னாங்க, நான் நேற்று மேராஜிற்கு சென்று வந்தேன், அதற்கு கூடவே நான் வழியில் மக்காவினுடைய இன்ன வியாபார கூட்டத்தை பார்த்தேன். வழியில் பைத்துல் முகத்தஸுக்கு போகிற வழியில் எதை பார்க்குறேன், மக்காவிலிருந்து சென்ற இந்த வியாபார கூட்டத்தை பார்க்கின்றேன், வியாபார கூட்டத்திற்குள் நான் சென்றேன். இந்த வியாபார கூட்டத்தில் நான் போனேன், நான் அவர்களிடத்தில் தண்ணீர் கேட்டேன், ஒரு குவளையில் தண்ணீர் இருந்தது, அந்த தண்ணீரை எனக்கு காட்டினார்கள், நான் அந்த குவளையை எடுத்து திறந்து தண்ணீரை குடித்து விட்டு அந்த குவளையை வைத்து மூடிவிட்டு வந்தேன். அந்த வியாபார கூட்டம் வரும், அவர்கள் சொல்வார்கள். அவர்களிலிருந்து ஒரு ஒட்டகம் காணாமல் போனது, நான் வரும் வழியில் அந்த ஒட்டகத்தை பார்த்ததன் காரணமாக அவர்களிடத்திலே சொன்னேன், ஒட்டகம் இந்த இடத்தில் இருக்கின்றது, போய் பிடித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகும் கூட
நம்பல. அவனை நம்பல. ஒரே ஒருத்தர் நம்பினாரு, போய் சொன்ன உடனே சொல்லிட்டாரு, என்னுடைய நண்பர் முகமது சொல்லியிருந்தால் அதில் இம்மி அளவிற்கும் சந்தேகம் இல்லைன்னு சொன்னாரு. அவருக்கு உடனே பெயர் வைக்கப்பட்டது சித்தி, வாய்மைப்படுத்தக்கூடியவர் அபூபக்கர். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யூதர்களினுடைய நிலையை மாற்றுவதற்காக இந்த ஒரு முன்னறிவிப்பை ரப்புல் ஆலமீன் செய்தான். என்னன்னா, பைத்துல் முக்கத்தஸ்ல வச்சு துள வச்சா மிக விரைவில் யூதர்களிடமிருந்து பைத்துல் முக்கத்தஸ் பறிக்கப்பட்டு யாரிடத்திலே கொடுக்கப்படும்? முஸ்லிம்களிடத்திலே கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்ட பைத்துல் முக்கத்தஸை பாதுகாப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இன்னும் தவறிக்கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு எப்போதான் அல்லாஹு தஆலா நல்ல புத்தியை கொடுக்க போறானோ தெரியல. இன்னும் யூதர்களினுடைய சூழ்ச்சி வலையிலே அவர்கள் விழுந்து 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 தங்களுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்கும் மௌத்தின் மீது உள்ள பயத்தினாலும் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையும் காவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். முஸ்லிம் உம்மத்தை கோழைகளான உம்மத்தாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் என்றைக்கு நல்ல புத்தியை கொடுத்து சீரான வழியை கொடுப்பானோ அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி தோன்றுவார். இந்த பைத்துல் முக்கத்தஸினுடைய முழு கட்டுப்பாடு முஸ்லிம்களிடத்திலே வரும். அதற்காக வேண்டி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஏழு வயது பெண் பிள்ளைக்கு முடி வெட்டலாமா? முடி வெட்டுறது யாருக்கு? ஆமா, தூக்க கழகத்தில் எதையாவது கேட்டு போய் வெளியில சொல்லிடாரு. அந்த குழந்தை பருவ வயதை அடையும் வரை முடிவெட்டலாம். அதுக்குன்னு இந்த பாப்பு கட்டிங்க இப்படி முன்னால் இப்படி வச்சு ஒரு கட் பண்ணி அதை இப்படி இப்படி அலைக்கி விடுறது, இதில் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா அதிகம் வளர்ந்த முடிகளை என்ன செய்துக்கலாம், வெட்டி கொள்ளலாம். மற்ற நட்சத்திரங்களை போன்ற சினிமா நட்சத்திரங்களை போல தவறானவர்களைப் போல இந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் செய்யக்கூடாது. எப்பொழுது இவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்களோ அதற்கு பிறகு அவர்களுக்கு முடிவெட்டக்கூடாது. இஸ்லாத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று உண்டா? நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சகுனம், நல்ல சகுனம் கெட்ட நேரம் வேற, சகுனம் வேற. உதாரணமாக நம்ம எங்கேயாவது இருந்து வெளியே கிளம்புறோம், அப்போ ஏத்தாப்பில் யாராவது வாரான் அல்லது நம்மளை பார்க்க யாராவது வாரான், வாரவன் அந்த மாதிரி ஆளாக இருந்தால் உடனே வந்து தொலைச்சிட்டாயா, போலான்னு இருந்த சனியை மாதிரி வந்து விழுந்துட்டான், அந்த வேலைக்கே போக மாட்டான். அதேபோல் பூனை குறுக்க போனால் என்ன செய்யக்கூடாது, அந்த வேலை உருப்படாது. இதெல்லாம் கிடையாது. மாறாக அதே போல நல்ல காலம் கெட்ட காலம்னு சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸுப்பு தஹர ஃபஇன்னது ஃபஇன்னல்லாஹு ஹுவத் தஹர், காலத்தை திட்டாதீர்கள், அல்லாஹ் தான் காலமாக இருக்கின்றான், காலத்தை திட்டாதீங்க அப்படின்னா. ஆனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்றாங்கன்னு வைங்க, உதாரணமாக நம்ம ஒரு காரியத்துக்கு கிளம்புறோம், அப்போ ஒரு மனிதர் எதிரில் வந்து அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவானாக, நல்ல 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 வார்த்தைகளை சொல்லலாம். வெளியில் ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு வியாபாரத்துக்கு கிளம்புற, அவருடைய பேர் ராபி, வாங்க ராபி அப்படின்னு சொல்றோம். அதன் மூலமாக ஒரு எண்ணம், ராபிகனா லாபம்னு அர்த்தம், இந்த வியாபாரத்தில் அல்லாஹ் லாபம் தருவான் அவர் வாரதை வச்சு. இந்த மாதிரி நல்ல சகுனங்களை எதிர்பார்க்கலாம், அதில் தவறு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு நல்ல சகுனங்களை நீங்கள் சொல்லுங்கள், நல்ல சகுனத்தை தேடுவதிலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல சகுனம் கெட்ட சகுனம் இதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதர் வருவதை வைத்து என்ன செய்யலாம், சரி இது நன்மையாக ஒரு பரக்கத்துன்னு ஒருத்தர் வராரு, அவர் பேர் பரக்கத்து. நம்ம ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுக்கு போகிறோம், அந்த நேரத்தில் பரக்கத்து வராருப்பா, பறக்கத்து வராரு போனா பறக்கத்து வருது அப்படி சொல்லலாம். அப்படி சொல்றதுல எந்த விதமான தவறும் இல்லை. கடனுக்கு ஜகாத் உண்டா?
கடனுக்கு ஜகாத் இல்லை. ஆனால் இதில் விவரம் இருக்குது. உதாரணமாக நம்முடைய கையில் கொஞ்சம் பொருள் இருக்கின்றது, உதாரணமாக கொஞ்சம் நகை இருக்குது, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நகை இருக்குது, எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குது. இப்போ இந்த 2 லட்சம் ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாயை கழிச்சிட்டு மீதி 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யணும்? ஜகாத்து கொடுக்கணும். சரி, எனக்கு நான் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கின்றேன், அந்த கடனுக்கு ஜகாத் இருக்குதா இல்லையா? அந்த கடன் வரக்கூடிய கடனாக இருந்தால் அதுக்கு ஜகாத் இருக்குது, ஜகாத் கொடுத்துடணும். சில நேரத்தில் ஜவ்வூட்ட போய் மாட்டிக்கிறோம், வராது, எப்போ வரும்னு தெரியாது. 10,000 ரூபாயை கொடுத்துட்டு 20,000 ரூபாய் செலவழிச்சாலும் வராது. அந்த மாதிரி ஆள்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு ஜகாத். எப்பொழுது அதில் கையில் வருகின்றதோ அந்த நேரத்தில் என்ன செய்துக்கலாம்? கொடுத்துக்கலாம். அடுத்து, ஆண்கள் பெண்களுக்கு தொழுகையில் ஃபர்க் உண்டா? தொழுகையில் வித்தியாசம் இருக்கா? பெண்கள் பகுதியிலிருந்து கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்கள் பெண்களுக்கு தொழுகையில் ஃபர்க் உண்டா? சார், வித்தியாசம் இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இருக்குது, சல்லு கமா ரஐத்துமூனி உசல்லி, நான் தொழுவதை போன்று நீங்களும் தொழுங்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒரு சில விஷயங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே தொழுவதிலே ஒரு சின்ன வித்தியாசம். உதாரணமாக, பெண்கள் ருக்கு செய்யும் பொழுது ஆண்களை போன்று கையை விரிக்கக்கூடாது, ஒடுக்கிக்கிறது. சுஜூது செய்யும் பொழுது வயிற்றையும் நெஞ்சையும் கையையும் ஒடுக்கி சுஜூது செய்துகள். இந்த உறுப்புகள் வெளியில் தெரிவதை போன்று சுஜூது செய்யக்கூடாது. இருக்கும் பொழுது இஃப்திராசுடைய இருக்கு, அதாவது தன்னுடைய பின்பக்கத்தை தரையில் வைத்து வலது காலை நட்டு வைத்து இடது காலை வெளியில் வைத்து விட வேண்டும். அத்தஹியாத்தில் இருப்போம்ல, அதே காலுக்கு மேலே உட்கார்ந்துருப்போம், அப்படி இருக்கக்கூடாது. பெண்கள் எப்போதுமே இஃப்திராசுடைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இரண்டு காலையும் பித்தட்டை விட்டு வெளியே வைத்து நம்முடைய இருக்கையை என்ன செஞ்சிடணும்? தரையில் வச்சிடணும். பெண்களினுடைய இருக்கு, இந்த 3 வித்தியாசம், ருக்குடைய நேரத்தில், சுஜூதுடைய நேரத்தில், இருக்கையுடைய நேரத்தில். துணி தான் அவங்க ஃபுல்லாக மறைச்சி தானே இருக்கணும். ஆமாம், கரண்டை காலுக்கு மேலே இல்லை, கரண்டை காலுக்கு கீழே இருக்கணும். ஆ, தொழுகையில் மட்டும் நமக்கு கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடாது, எல்லா நேரத்துலையும் கரண்டை காலுக்கு மேலே தான் இருக்கணும். தொழுகையில் மட்டும் என்ன கரண்டை காலுக்கு மேலே, அப்படிலாம் கிடையாது. அடுத்து, ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த RSS VHP இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு போகலாமான்னு கேட்டோடனே நீங்கள் போகலான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அவர்களுடைய திட்டங்கள் வந்து ரொம்ப மோசமான திட்டங்களாக இருக்குது. உண்மைதான், அவங்களுடைய டாக்டர்ஸ் வந்து முஸ்லீம் பெண்களுக்கும் முஸ்லீம் ஆண்களிடத்திலும் எக்ஸ்பிரிட் ஆன மருந்துகளை கொடுப்பதாகவும், பெண்களினுடைய கர்ப்பப்பைகளிலே ரொம்ப கொடுமையான மருந்துகளை செலுத்துவதாகவும், அதற்காக வேண்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுவதாகவும் வந்திருக்கக்கூடிய தகவல்களும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செயல்களும் உண்மையாகவே இது காட்டுகிறது. அதில் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும், போகக்கூடாது. அந்த மாதிரி இடங்களுக்கு ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை உருவாக்கக்கூடிய டேப்லெட்டை கொடுக்குறாங்க. பெண்களுடைய கர்ப்பப்பை புற்றுநோய் வாரது மாதிரி உள்ள மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக அவர்களுடைய ஆர்கான்கள்லாம் கெட்டு போகக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு மருந்துகள் கொடுக்கப்படுகிறது, முஸ்லீம்களை பார்த்து. இது அந்த மருத்துவமனைகளில் மட்டும் கொடுக்கப்படுறது கிடையாது. யார் RSS VHP போன்றவைகளில் மருத்துவர்களாக பணியாற்றி அதிலிருந்தே வெளிவந்து அதே பாசறையில் வளர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய கிளினிக்கிலையும் கூட இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. முஸ்லீம்கள் வந்தா அவர்களை அடையாளம் கண்டு உம்மத் இன்னின்னவர்கள் இன்னென்ன மாதிரி பட்டவங்க அப்படிங்கிறது தெளிவடைந்து அவர்களை குறித்து வைத்து அவர்களுக்கு நோட்டி சொல்லி இவங்கள்ட்டையெல்லாம் போகாதீங்க, இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு ஒட்டுமொத்தமாகவே இந்த உம்மத் என்ன செய்யணும்? அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். இந்த மருத்துவமனைகளில் அப்படி செய்கிறது அப்படின்னா, இந்த மருத்துவமனைகளில் செய்கிறதுனா வெளியே வந்துடும். அவன் ரொம்ப உஷாரான நாடு.
ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களோ விஎஸ்பியில் இருக்கவங்களோ அது மாதிரி பஜ்ரங் தள் அந்த மாதிரி உள்ள அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப உஷாரான ஆள். உங்களிடத்தில் அவர்களே ஆர்எஸ்எஸ் என்றோ விஎச்பி என்றோ பஜ்ரங் தள் என்றோ காட்டிக்கொள்ளவே மாட்டார். உங்கள்கிட்ட எப்படி பழகுவாங்க அப்படின்னா நீங்களும் அவங்களும் அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்க. அவர்களுடைய மருத்துவமனைகளில் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது உடனே புள்ளி ஆகிடும். அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட மருத்துவர்கள் அவர்களுடைய கிளினிக்கில் இந்த வேலையை செய்வாங்க. இது பொது உம்மத்துக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த மாதிரி செயல்களிலிருந்து நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உம்மத்தை பாதுகாத்த அருள் புரிவானாக. நான்கு மதுகபுகளில் ஒன்றை பின்பற்றுவது உண்மையா? நான்கு மதுகபுகளில் உள்ளவற்றை கலந்து பின்பற்றலாமா? நான்கு மதுகபுகளில் ஒன்றை தான் பின்பற்றணும், இல்லைன்னா நீங்களா ஒரு மதுகபு உருவாக்கிக்கணும், வேற வழி கிடையாது. நாலு மதுகபில் உள்ளதையும் கலந்து பின்பற்றினோம்னா அது கொலாப்ஸ் ஆகிப்போம், அது எல்லாம் பெருஞ்சிக்கல் ஆகிப்போம், அது மனோ இச்சையின்படி நடப்பதற்கு வழிவகுத்துவிடும். மதுஹபுகள் என்பவை குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் அனைவற்றையும் ஆராய்ந்து தொகுத்து ஒவ்வொரு இபாதத்திற்கும் எப்படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் மதுஹபு. இது ஒரு தனி இயக்கமோ இதுக்கு போறதுக்காக வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மோ ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு மதுஹபை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தான் சேர்றாங்க. அவர்கள் மதுகப ஒழிக்க போறோம், நாங்கள் புது கருத்துக்களை சொல்கின்றோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹதீஸுகளை நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. மதுகபுகளை நிராகரித்து, இமாம்களை நிராகரித்து, ஹதீஸுகளை நிராகரித்து, கடைசியாக இப்போ நிலைமை எங்கே வந்து நிற்கிதுன்னா குர்ஆன் ஆயத்தையும் நிராகரிச்சுக்கிட்டு இருக்கான். இவர்கள் எழுதின, அண்ணம்மார் எழுதின குர்ஆனை ஒரு ஆய்வுக்குட்படுத்தி உவைஸ் அப்படிங்கிற இலங்கையைச் சார்ந்தவர் சவுது பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் அதை வைவா ஆய்வு செய்து சமர்ப்பிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாகவே அந்த அறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள், இதை எழுதியிருக்கிறது ஆக முட்டாளு, இவருக்கு அரபியும் தெரியல, கிராத்தை பற்றியும் தெரியல, ஒன்றுமே தெரியாமல் இதை எழுத வந்துட்டார், குரானுடைய ஞானமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த ஞான சூன்யத்தை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நான்கு மதுகபுகளில் ஒன்றை நாம் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு ஞான சூன்யத்தை பின்பற்றி தான் ஆகணும். அல்லாமல் நமக்கு எல்லா ஹதீஸும் தெரியாது, எல்லா குரானுடைய ஆயத்துக்களும் தெரியாது, அதனுடைய விவரங்களும் தெரியாது. தெரியாதுன்னு சொன்னோன்னா கோபம் வந்துடும், எனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிட்டு எனக்கு போய் தெரியாதுன்னு எப்படி சொல்லலாம். ஆமாம் தெரியும், எனக்கே தெரியாத, ஏழு வருஷமாக குப்பை கொட்டணும், எனக்கு எல்லா ஹதீஸும் தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ மூணில் நாலு, எட்டில் ஒம்பது, பத்தில் இருபத்தொன்று இப்படி சொல்கிறாளுக்கு எங்கே தெரியும்? வெறும் தமிழை பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன தெரியும்? அரபியினுடைய இலக்கண இலக்கியங்கள் தெரிஞ்சிருக்கணும், குர்ஆன் இறங்கிய வரலாறு தெரிஞ்சிருக்கணும், ஹதீஸினுடைய சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கணும், இதனுடைய அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிந்த பிறகுதான் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு வைக்க முடியும். நாம இருக்கிறதே ஏதோ அங்கே தமிழ் குர்ஆனில் ஒரு நாலு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு, ஏதாவது புகாரி ஹதீஸ் அது இதுன்னு சொன்னதைய ஒரு நாலு வார்த்தையை கேட்டுக்கிட்டு சரி இதுதான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரையும் பின்பற்ற மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் தொழுவேன் அப்படின்னா வழிகேடுதான் அது. அது எங்காவது நம்மை வழிகட்டில் கொண்டு சென்று விடும். ரெண்டாவது, நாலு மதுகபுகளில் ஒன்று கொன்று குழப்பி குழப்பி பின்பற்றினோம்னா அது முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து விடும். இது தேவையில்லாத ஒரு வேலை. ஏதாவது ஒன்றை பின்பற்ற வேண்டும், அதில் ஒழுங்காக இருக்கணும். நான்கிலும் வித்தியாசம் வந்து ஒரு எட்டு விஷயங்களில் தான் மொத்தமே வித்தியாசம். ஹராம் ஹலால் அந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா அது ஒரு எட்டு வித்தியாசம் தான். எல்லாத்திலையும் கிடையாது, எல்லாவற்றிலும் இருப்பதாக பூதாகரமாக்கி விட்டார். உதாரணமாக வித்ருடைய வித்ருவாஜிப் தொழுகை இருக்குது, ஹனஃபியாக்கள் ஒரு முறைப்படி தொழுகிறாங்க, ஷாஃபியாக்கள் ஒரு முறைப்படி தொழுகிறாங்க, சில பள்ளிகளில் ஹனஃபி முறைப்படி தொழுக வைக்கப்படுகிறது, சில பள்ளிகளில் ஷாஃபி முறைப்படி தொழுக வைக்கப்படுகிறது. ஹனஃபி முறைப்படி தொழ வைக்கப்படக்கூடிய இடத்துல ஷாஃபி முறையில் உள்ளவர்கள் சேர்ந்து கொள்ளலாம், அதே முறையை அவர்கள் பின்பற்றி தொழுது கொள்ளலாம், தவறு கிடையாது.
ஷாஃபி பள்ளியில் தொழுகிறவங்க ஹனஃபியா இருக்கக்கூடியவர்கள் அதை பின்பற்றி தொழுது கொள்ளலாம். அந்த நேரத்தில் மட்டும்தான் ஒரு சிறு மாற்றம், வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு நீங்க அடிச்சுக்கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது. ஜக்காத்தை ஏன் மாற்று மதத்தினர்களுக்கு தரக்கூடாது, அவர்கள் எவ்வளவு ஏழைகளாக இருந்தாலும் தரக்கூடாதா? இதற்கு பின் உள்ள காரணம் என்ன? ஜக்காத்தை ஏன் மாற்று மதத்தினர்களுக்கு தரக்கூடாது? அவங்க ஏழைகளா இருக்கிறாங்க, ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கேள்வி. கரெக்ட். உதாரணமா ஜக்காத் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதற்காக வேண்டி அது விடப்படுமானால் முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய ஏழைகளை எப்படி கை தூக்கி விடுறது? எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னா முஸ்லிம்கள், இஸ்லாம் என்பது முஸ்லிம்களை கை தூக்கி விடுவதற்காக வேண்டி உள்ள ஒரு குறிப்பான பொருளாதார திட்டத்தை தான் ஜக்காத் மூலமாக முன்வைக்கிறது. சரி, முஸ்லிம்களுக்கு ஜக்காத் கிடைக்கின்றது, அவர்கள் பொருளாதாரத்திலே முன்னேறுகின்றார்கள் என்று ஒழுங்கான முறைப்படி ஜக்காத் விநியோகிக்கப்பட்டால், ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே யமனுக்கு அவர்களை கவர்னராக்கி அனுப்பி வைத்ததற்கு பிறகு போன முதலாம் ஆண்டு பாதி ஜக்காத்தை மதீனாவுக்கு அனுப்பிட்டாங்களாம். பாதி ஜக்காத்துடைய பணத்தை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்னங்க உங்க நீங்க எங்க ஜக்காத் வாங்கினீங்களோ அங்கேயே ஜக்காத்தை முதல்ல விநியோகிச்சிருங்க, இங்க எதுக்கு அனுப்புறீங்க, சென்ட்ரலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், பாதி ஜக்காத் தான் இங்கு கொடுக்கப்பட முடிந்தது, அவ்வளவு பேர் தான் ஜக்காத் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறாங்க, அதனால மீதியை நான் அங்கே அனுப்புனேன், இங்க கொடுக்காம அனுப்பல. அடுத்த வருஷம் மூணுல ரெண்டு பங்கு அனுப்பிட்டாங்களாம். அதுக்கு அடுத்த வருஷம் யமனுடைய எல்லா ஜக்காத் பணத்தையும் மக்கா மதீனாவுக்கே அனுப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இங்க ஜக்காத் வாங்குறவங்க யாருமே இல்லை. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அவருடைய இரண்டு வருட காலத்தில் ஜக்காத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா ஜக்காத் உள்ளவங்க போய் தேடி அலையிறாங்களாம், யாராவது ஜக்காத்தை வாங்கிக்கிறங்க, யாராவது வாங்கிக்கிறங்க, யாராவது வாங்கிக்கிறங்க, யாருமே வாங்க மாட்டேங்க. ஜக்காத் என்பது இப்படி திட்டமிட்டு விநியோகிக்கப்பட வேண்டும். அப்ப முஸ்லிம்களிடத்திலிருந்து வறுமையை ஒழித்து விடலாம். அப்ப பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க, திட்டமா இருக்குத, பொருளாதாரத்தில் முன்னேறலாமே, இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும், தானாகவே இஸ்லாத்தை நோக்கி வருவார். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய காரணங்கள். இதையெல்லாம் விட மேலாக அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னானோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நம்ம அறிவை தூக்கி அதுக்குள்ளதெல்லாம் திணிக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. வெளியே நிற்கும் கடனுக்கு ஜக்காத்துடைய சட்டம், அதை நான் சொல்லிட்டேன். மாற்று மதத்தினர் குர்ஆனை தொட ஒது அவசியமா? தேவையில்லை. நான் என் மேஜையின் மீது வைத்திருக்கும் குர்ஆனை என் மாற்று மத நண்பர்கள் தொட நேரும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்க எடுத்து படிக்கிறதா இருந்தால் படிக்கட்டும், அவங்க சுத்தமாக இருக்காங்களான்னு மட்டும் கேட்டுக்கிடுங்க, கை கால் கழுவி சுத்தமாக இருக்கிறாங்களான்னு மட்டும் கேட்டுக்கிடுங்க. அவங்க எடுத்து அதனுடைய தமிழ் அர்த்தங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றங்களை கொடுக்கலாம். எத்தனையோ மாற்று மதத்தவர்களுக்கு நம்ம தர்ஜுமாவை அன்பளிப்பாக கொடுக்குறோம், அவங்க தொட்டு தானே எடுக்கிறாங்க. இந்த குர்ஆன் தானே மற்றவர்களை மாற்றியது, இந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் தானே எல்லோரையும் இஸ்லாத்தின்பால் ஈர்த்தது. அல்லாஹ் இதன் மூலமாக ஒரு பெரிய தாவாவினுடைய பணியை உங்களிடத்தில் இருந்து வாங்குவான். அதனால எந்த விதமான தவறும் கிடையாது. அவர்கள் படிப்பதற்கு நீங்கள் தாராளமாக இடம் கொடுக்கலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.